ஹாய் எஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலகம் முழுக்க இருக்கிற குடும்பங்கள் அதிக அளவில் விரும்பக்கூடிய ரெண்டு குடும்ப பாங்கான டாக்ஸ் தான் சைபிரியன் ஹஸ்கிஸும் கோல்டன் ரிட்ரீவரும். அந்த அளவுக்கு அழகுலையும் சரி அன்புலையும் சரி நம்மளை அண்ணாந்து பார்க்க வைக்கக்கூடிய டாக்ஸாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த ரெண்டு ஃபேமிலி டாக்ஸ்குள்ளையும் என்னென்ன விஷயம் ஒத்து போகுது, எதனால சீக்கிரமாக வித்து போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த டாக்ஸை பிரச்சனையே இல்லாமல் பரிபூர்ணமாக வளர்க்கலாம், இல்லைனா பரிபூர மாதிரி ஆயிடும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ரெண்டு டாக்ஸை நம்ம பெட்ஸாக வளர்க்கும் போது என்னென்ன பரிசு கிடைக்கும், என்னென்ன பிரச்சனை கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். அப்போ தான் இந்த ரெண்டு டாக்ஸ்லாம் எது நம்ம கேரக்டருக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல இதோட அப்பியரன்ஸை பற்றி பார்த்தலாம். கோல்டன் ரிட்ரீவரை பொறுத்த வரைக்கும் 51 61 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் 25 34 கிலோ வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடியது. இதோட கலர்ஸ் பார்த்தோம்னா இது பேருக்கேற்ற மாதிரி கோல்டன் கலர்லையும் க்ரீம் கலர்லையும் வரக்கூடிய டாக். பட் அதில் ஒரு சுவாரஸ்யமான சூச்சமாக என்ன அப்படின்னா ரெண்டு கலர்ஸ்லையுமே லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேடு வரைக்கும் இந்த கோல்டன் ரிட்ரீவர் வரும். ஸோ அதோட தங்க கூந்தல் கலந்தும் கலக்காமல் இருக்கிற கலரை பார்த்துட்டு இது கோல்டன் ரிட்ரீவரே அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம உடனே வந்துடக்கூடாது. இந்த பக்கம் சைபிரியன் ஹஸ்கி 51 60 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் 15 27 கிலோ வரைக்கும் வெயிட்டும் வரக்கூடிய டாக். இதோட கலர்ஸ் பார்த்தோம்னா பாடியில பல கலர்ஸோட வரும், கண்ணில் சில கலர்ஸோட வரும். அந்த டாக்ஸ் வந்து இந்த டாக வித்தியாசமாக காட்டுறதே இதோட கண்ணு கலர் கலராக மாறக்கூடிய விஷயம் தான். ஸோ சிம்பிளா இந்த ரெண்டு டாக்ஸையும் பொறுத்த வரைக்கும் ஹைட்லையும் சரி வெயிட்லையும் சரி பெருசாக ஒன்றும் வேறுபடாது. ஆனால் கோல்டன் ரிட்ரீவர்ஸ் கூட ஹஸ்கி பல கலர்ஸும் மாறுபடும். அண்ட் வழக்கம் போல பேசிக்கான டீடைல்ஸை பார்த்தாச்சு, இப்போ நம்ம மெயின் இவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷேட்டிங் கோல்டன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட அழகு தான் சிலருக்கு ஆபத்து அப்படின்னே சொல்லலாம். அளவுக்கு இது அழகாக காட்டக்கூடிய இதோட தங்க கூந்தலை அடிக்கடி கொட்டி நம்மளை அள்ள வைக்கும், சில நேரத்தில் அழகும் வைக்கும். முக்கியமாக இது டபுள் கோட்டோட வரக்கூடிய டாகாக இருக்கிறதுனால வருஷத்தில் ரெண்டு சீசன்ஸில் மட்டும் தாராளமாக வளரக்கூடிய இதோட முடி தாறுமாறாக கொட்டுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ நம்மளும் அந்த நேரத்தில் விளக்கமாக இருக்கையுமா எந்நேரமும் தயாராக இருக்கணும். கூடவே இந்த கோல்டன் ரிவர்ஸை வளர்க்குறவங்க அடிக்கடி சேவிங் பண்ண காசு செலவழிச்சு அதுக்கு க்ரூமிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஹஸ்கிஸை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ரிவர்ஸ் அளவுக்கு முடி வளரல, ஸோ இதுக்கு அதிகமாக முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா இதுவும் டபுள் கோட்டோட வரக்கூடிய டாக் தான். ஸோ வருஷத்தில் விண்டர் சீசனுக்கும் சம்மர் சீசனுக்கும் ரெடி ஆகிற நேரத்தில் தட்டுப்பாடே இல்லாம தரையில தாராளமா முடி கொட்டும். சோ இது அடிக்கடி கட்டி தழுவுறத நம்ம விடணும் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும். பிகாஸ் அது ஷெட்டிங் அதிகமா பண்ணக்கூடிய நேரத்தில் பாசத்தை கட்டுப்படுத்த முடியாம அதை பிடிச்சி கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிருந்தோம்னா அப்புறம் நம்ம வீட்டில் நம்மளை கட்டி போட்டு அடிப்பாங்க. ஏன்னா அப்படி போன போது தரையோட சேர்த்து நம்ம போட்டிருக்க துணி மேலையும் தாறுமாறா முடியை கூட்டிட்டு போயிடும். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிரிட்ஜுமே ஒரு மாடரேட்டான ஷெட்டர்ஸா இருந்தாலும் சில சீசன்ஸ்ல கொஞ்சம் அதிகமாவே முடி கொட்டி நம்மளை அள வைக்கிறதுனால இந்த ரவுண்ட்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இன்டெலிஜென்ஸ் ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்டெலிஜென்ட் டாக் இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. பிகாஸ் கண்டிப்பாக இது ஒரு இன்டெலிஜென்ட்டான டாக் தான். அண்ட் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி பல விஷயங்களில் இதோட இன்டெலிஜென்ஸை இஷ்டம் போல காட்டும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே சமயம் சில நேரத்தில் அதுக்கு இஷ்டமானது மட்டும்தான் அதோட கண்ணுக்கு தெரியும். பிகாஸ் சில ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிடிச்சதை பார்த்துருச்சுன்னா அதோட இன்டெலிஜென்ஸை இடிச்சு தள்ளிடும். அண்ட் அதுக்கு காரணம் இதோட குறையாத கியூரியாசிட்டி தான். அண்ட் அதே சமயம் கோல்டன் ரிவர்ஸை ரொம்ப நல்லவன் அப்படின்னா சொல்ல முடியாது. பிகாஸ் இதுவும் சேட்டைகளும் சிலுமிஷங்களும் பண்ணி நம்ம சிரிக்க வைக்கக்கூடிய பிரீடு தான். பட் அதே சமயம் அதோட இன்டெலிஜென்ஸும் ஈட்டி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்கி அதோட இன்டெலிஜென்ஸை விட அதோட மிஸ்சீவியஸ் தான் அதிகமாக காட்டும். கோல்டன் ரிவர்ஸ் இது ரெண்டையுமே அழகாகவும் அதிகமாகவும் காட்டும். அதனால் இந்த ரவுண்டில் வின் பண்ணுறது கோல்டன் ரிட்ரீவர். எனர்ஜி கோல்டன் ரிட்ரீவர் இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிட்ரீவர் டாகா தான் டெவலப் பண்ணப்பட்டது. அதாவது நம்ம தூக்கி போட்ட பொருளோ இல்ல தொலைஞ்சு போன பொருளோ எங்க இருந்தாலும் சரி அதை மெனக்கட்டு மீட்டிட்டு வரக்கூடிய டாக் தான் இந்த கோல்டன் ரிட்ரீவர். இப்படி இருக்கிறதுனால இது பேசிக்காவே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனா ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலா வேற மாதிரி. பிகாஸ் இது உருவாக்கப்பட்டதே ஒரு ஸ்லெட்டிங் டாக்ஸா தான். ஸோ அந்த பனி பிரதேசங்களையும் பின்வாங்காம பாஞ்சு பாஞ்சு ஓடக்கூடிய டாகா இருக்கிறதுனால உள்ள இருக்கிற எனர்ஜி கோலாகலமா கொழுந்து விட்டு எரியும். அதுக்கேற்ற மாதிரி தினமும் இதுக்கு நம்ம தேவையான எக்ஸசைஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போயிட்டு 10 கிலோமீட்டர் நடந்தே வருவேன் உனக்கு தெரியாது. 10 கிலோமீட்டர் நடக்க போறியா? ஏண்டா 300 ஊட்டி போட்டு ஏன் ஊட்டி எவ்வளவு இல்லாம 10 கிலோமீட்டர் பாத யாத்திரை வேறையாடா? அப்படி இல்லாம இதுக்கு சுத்தமான நம்ம எக்ஸசைஸே கொடுக்காம விட்டுட்டோம்னா ஏதாவது ஒரு கட்டத்துல நம்மள கட்டம் கட்டி தாக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ரிவர்ஸ் ஒரு நல்ல எனர்ஜிக்கான டாகா இருந்தாலும் ஹஸ்கீஸ் அதுக்கும் மேல இருக்கிறதுனால இந்த ரவுண்ட அதான் வின் பண்ணுது. ட்ரெயினபிலிட்டி ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஈஸி ட்ரெயினபிள் டாக்ஸ் இல்லை அப்படிங்கிறதான் பல பேருக்கு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமே. அண்ட் அதுக்கு காரணம் இதுக்கு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இண்டிபெண்டன்ஸையும் ஸ்டோபனஸும் கொட்டி கிடக்கு. ஸோ சில ஹஸ்கீஸ் நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணாலே சேட்டப் பண்ண ஆரம்பிக்கிறதும் சரி இதுக்கு ட்ரைனிங்கே வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டக்கப்புறம் நம்மளை வேட்டை பண்ண ஆரம்பிக்கிறதும் வழக்கம் தான். ஸோ இதோட நாட்டினஸை பார்த்து பார்த்து இதை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம நினப்பை நமத்து போக விட்டுறாங்க. நேரம் போகிறதுக்கு முன்னாடி இதை பப்பிலேருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாதான் நல்லது. கோல்டன் ரிட்ரீவர்ஸ்க்கு அந்த கதையே கிடையாது. பிகாஸ் இது ஒன் ஆஃப் த ஈஸி ட்ரைனபிள் டாக்ஸ். அளவுக்கு நம்மளே எட்ட நின்னா கூட எட்டி எட்டி பார்த்து என்ன எதுக்காக ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு இயங்கக்கூடிய டாக். ஸோ ஹஸ்கீஸை விட கோல்டன் ரிட்ரீவர்ஸை இன்னும் ஈஸியாகவே ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த ரவுண்டை வின் பண்ணுறது கோல்டன் ரிட்ரீவர்.
ஹெல்த். கோல்டன் ரிவர்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியான பிரீட் தான், ஆனா ரொம்ப ஹெல்த்தியான பிரீட் கிடையாது. பிகாஸ் இதுக்கு ஹிப் அண்ட் எல்போ டிஸ்பிளேஷியாவோட சேர்த்து சில பல பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 61% ஆஃப் கோல்டன் ரிவர்ஸ் சம் ஃபார்ம் ஆஃப் கேன்சர் சார இழந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹை பெர்சன்டேஜா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணும். பட் இது முன்னாடியே தெரியறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம வாங்கும் போதே அதோட பேரண்ட்ஸோட மெடிக்கல் சர்டிபிகேட்டை செக் பண்ணி வாங்குறதா நல்லது. ஆனா ஹஸ்கீஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பிகாஸ் ஹஸ்கீஸ் ஒன் ஆஃப் த ஹெல்தியஸ்ட் டாக் பிரீட் அப்படின்னு சொல்லப்படுற பிரீடு. இதுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா, கலர் கலரா மாறக்கூடிய இதோட கண்ணில தான் சில கலவரங்கள் வரலாம். மற்றபடி இதுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ரிட்ரீவரோட ஹஸ்கீஸ் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான பிரீடா இருக்கிறதுனால அதுதான் இந்த ரவுண்டை வின் பண்ணுது. ஒரு நேச்சுரல் கார்டின் கிடையாது. இது ஒரு நேச்சுரல் கார்டின் கிடையாது. பிகாஸ் இது ஒரு அக்மார்க் ஃபேமிலி டாகா, முத்திரை குத்தப்பட்டதுனால புத்தம் புதுசா பாக்குறவங்க கிட்டயும் புன்னகை காட்டி பந்து விளையாட கூப்பிடுமே தவிர அவங்களை பந்தாட நினைக்க கூடிய டாக் இது கிடையாது. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லினஸ்க்கு பேர் போன டாக். இப்படி இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த கோல்டன் ரிவர்ஸ் திருட ஓரம் போது ஓடி போய் அவனை பிடிக்கிறத விட்டுட்டு அவனை ஓவர்டேக் பண்ணி போய் நான் ஜெயிச்
வருஷம் பொறுத்த வரைக்கும் குடும்பங்களையும் குழந்தைகளையும் பக்கமா பாத்துக்கிறதுக்காகவே பிறவி எடுத்த ஒரு பிதா மகன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓல்டர் கிச்சன் மட்டும் இல்லாம பச்சை குழந்தைகளோட பண்பாவும் மிச்ச குடும்பத்தோட அன்பாவும் இருக்கக்கூடிய டாகா தான் இருக்குமே தவிர ஆக்ரோஷத்தை காட்டி அவங்கள அலர வைக்கக்கூடிய டாகா இது எப்பவுமே இருக்காது. மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. ஹஸ்கீஸும் அதே மாதிரிதான், கிட்ஸ் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய டாக் தான். ஆனா அதுல ஒரு சின்ன இட பிரச்சனை இருக்கு. அதாவது சில ஹஸ்கீஸ் பொறுத்த வரைக்கும் பழக்கத்துல பச்சை குழந்தை மாதிரி இருக்கும், இன்னும் சில ஹஸ்கீஸ் பழக்கத்துல காட்டு குழந்தை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது குழந்தைங்களோட விளையாடும் போது கொஞ்சம் மூர்க்கத்தனமா அவங்களை முட்டி தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமான வெகுளித்தனமான பிரீடு தான் அந்த ஹஸ்கி. முக்கியமா மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்கீஸ்க்கு ஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சின்ன குழந்தைங்களோட அதை விளையாட வைக்கும் போது எது குழந்தைய நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் குழந்தைங்களோட இது அதிகமா அடம் பிடிக்கும். என்ன உனக்கு தான் அழுது நினைச்சுக்கியா? நான்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு ஆளுவே அம்புட்டு அதையும் அடக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். மரியாதையா போயிரு, போய் அங்கிட்டு போய் ஒளிப்போ. இப்படி இருக்கிறதுனால ஹஸ்கீஸ்க்கு ஓல்டர் கிட்ஸ் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களோட ஆர்வமா விளையாடக்கூடிய ஹஸ்கீஸ விட அவங்களை அக்கறையா பாதுகாக்கக்கூடிய கோல்டன் ரிட்ரீவர் தான் வின் பண்ணுது. பெட் ஃப்ரெண்ட்லி ஹஸ்கீஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்லெட்டிங் டாக்ஸா உருவாக்கப்பட்ட பிரீடு. சோ இதுக்கு பேக் மென்டாலிட்டி அதிகமாகவே இருக்கும். இப்படி இருக்கிறதுனால மற்ற டாக்ஸ் கூடயும் சரி பெட்ஸ் கூடயும் சரி ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய டாகா இருக்கும். அதே சமயம் சில ஹஸ்கீஸ் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட டாக்ஸா இருக்கட்டும் இல்ல பெட்ஸா இருக்கட்டும் அவங்க மேல அக்ரஷனையும் டாமினன்ஸையும் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஹஸ்கீஸ் என்ன நல்ல பெட் ஃப்ரெண்ட்லி டாக்ஸா இருந்தாலும் அதுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம சொதப்பாம சோசியலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத மறந்துடவே கூடாது. இந்த பக்கம் கோல்டன் ரிட்ரீவர். இதை பொறுத்த வரைக்கும் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ற பெட்ஸா இருந்தாலும் சரி டாக்ஸா இருந்தாலும் சரி அவங்க மேல விருப்ப காட்டக்கூடிய பிரீடா இல்லாம புன் சிரிப்ப காட்டக்கூடிய பிரீடா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கிட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல பெட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கூடியும் பாரபட்சமே பார்க்காம பண்போட பழகக்கூடிய டாக். சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ஹஸ்கீஸ் என்னதான் ஒரு நல்ல பெட் ஃப்ரெண்ட்லி டாக்ஸா இருந்தாலும் அதை விட கோல்டன் ரிட்ரீவர்ஸ் இன்னும் பெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த ரவுண்ட வின் பண்றது கோல்டன் ரிட்ரீவர். ஓரளவு தாங்கினாலும் கோல்டு வேர்ல இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுனால ரெண்டு டாக்ஸுமே இந்த ரவுண்ட்ல ஈக்குவலா வின் பண்ணுது. ஃபைனலா நம்ம இதுவரைக்கும் கம்பேர் பண்ண ரவுண்ட்ஸ்ல இருந்து ஹஸ்கி 5 பாயிண்ட் எடுத்திருக்கு, ஆனா கோல்டன் ரிட்ரீவர் 6 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஒரு ஃபேமிலி டாகா வளர்க்கும் போது கோல்டன் ரிட்ரீவர் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி எனக்கு கலப்படமே இல்லாம சுத்தமான ஃபேமிலி டாக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டன் ரிட்ரீவர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அடிக்கடி சேட்டை பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மிஸ்டீரியஸான ஃபேமிலி டாக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சைபரின் ஹஸ்கீஸை சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெயின் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வாரம் புது டாபிக்ஸோட பார்க்கலாம். நன்றி.